ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை எப்படி நம்ம ரெக்கவரி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளாடி போகலாம். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் வரீங்கன்னா, கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன், நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் எல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகிறோம். ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது க்ரோம் ப்ரௌசர். நான் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் கூகுள் லாகின் பண்ணுறது, அதாவது உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுற பேஜ் போங்க. பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ஃபர்கெட் இமெயிலுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட ஃபோன் நம்பர் டைப் பண்ணுவாங்க. உங்களோட இமெயில் ஐடியா வந்து நம்ம ரிக்கவரி பண்ணணுன்னா அதுக்கு முக்கியமாக தேவையானது உங்களோட ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம், அந்த இந்த ரெண்டுமே தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களோட ஜிமெயில் ஐடியா வந்து ரிக்கவரி பண்ண முடியும். ஜிமெயில் ஐடி நம்ம எடுத்ததுக்கப்புறமா உங்களோட பாஸ்வேர்டை நம்ம எப்படி ரிக்கவர் பண்ணலாங்கிற வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். நீங்கள் நான் பார்க்கலன்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா போய் பாருங்கள். அதை பார்த்து உங்களோட ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு ரெண்டுமே ரிக்கவரி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் உங்களோட ஃபோன் நம்பரை டைப் பண்ணிவிங்க. நான் என்னோடய ஃபோன் நம்பரை டைப் பண்ணுறேன். இப்போ வந்து என்னோட ஃபோன் நம்பரை டைப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து ஜிமெயில் வந்து எப்படி க்ரியேட் பண்ணலாம்னு சேர்த்தே போட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஜிமெயிலில் உள்ள நான் கொடுத்துருந்த நேம், ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் என்ன பார்த்தீங்கன்னா பெரின் எம்ங்கிறத என்னோடய நேமை இன்சியலாக நான் போட்டிருந்தேன். ஸோ இப்போ நம்ம அதை வந்து டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. உங்களோட நேம் வந்து சேம் கான்செப்டில் நீங்கள் டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி சென்ட் பண்ணது கேட்கும். அப்போ நீங்கள் சென்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு ஓடிபி வந்து உங்கள் மொபைலுக்கு வந்து வந்துடும். அதை நீங்கள் இதில் வந்து டைப் பண்ணணும். டைப் பண்ணுறதுக்கு அப்புறமாட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஃபோன் நம்பரில் எத்தனை இமெயில் ஐடி நான் க்ரியேட் பண்ணுறேன் க்ரியேட் பண்ணியிருக்கேனுங்கிறது வரும். அதுவும் இந்த பெரின் எம்ங்கிற நேம் வச்சு மொத்தம் 3 ஐடி நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். எத்தனை ஐடி அந்த சேம் நேம் வச்சு நம்ம எத்தனை ஐடி க்ரியேட் பண்ணிக்கிறோன்னு எல்லாமே வரும். இதே இது நீங்கள் இன்னொரு நேம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, வேறு நேமில் க்ரியேட் பண்ணிங்கன்னா அது நீங்கள் இதில் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து பெரின் பெரின்னு இன்னொரு ஐடி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதை நம்ம இப்போ இதில் சர்ச் பண்ணி அதில் இப்போ டைப் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பெரின் பெரின்னு டைப் பண்ண எல்லா இமெயில் ஐடியும் வந்துடுச்சு. இப்படி தான் நம்மளோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். மற்றபடி வேறு சான்ஸ் கிடையாது. இது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமாட்டு நம்மளோட பாஸ்வேர்டை வந்து ரிக்கவரி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் நான் பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன் பிடிக்கலைங்கிற ஃபீட்பேக்கை வந்து கீழே கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.